வணக்கம் गाइस எப்படி இருக்கீங்க என் பேர் மோஹிதின் யூ வாட்சிங் ஃபேவரட் ரியாக்ஷன் பாய்ஸ் தி ஃபைவ் ரியாக்ஷன்ஸ் गाइस ஐ அம் பேக் अगेन வித் மை மாம் to react on Beast movie and last time yesterday we have reacted on an intro scene of Thalapathy which is how he entered like a beast aur kya unhone matlab fight dikhai hai my god maza aa gaya hai na mummy yes and today we are going to react on another scene from this movie and the scene name is when Vijay meets Pooja for the first time okay. in this movie सो आज हम देखेंगे कि पूजा की एंट्री कैसे होती है और कैसे वो विजय से मिलती है सो इट्स नॉट एन एक्शन सीन इसको बोल सकते हैं थोड़ा कॉमेडी और थोड़ा लाइट सीन बोल सकते हैं इसको एंड मूवी देखने में गाइस मज़ा आ रहा है कोई ऐसा बोरिंग वगैरह नहीं और जितने भी नेगेटिव इस पर रिव्यूज़ आए थे मुझे ऐसा लगता नहीं कि इतनी ज़्यादा इसको नेगेटिव रिस्पॉन्स मिलना चाहिए बट इट्स अ वन टाइम वॉच मूवी फॉर श्योर आप देख सकते हैं आराम से एंड आप हमारे साथ देखिए एंड मैं अपनी मॉम के साथ विजय की सारी मूवीज़ देखना चाहता हूँ एक एक करके हम सब मूवीज़ पर रिएक्ट करेंगे सो जितने भी विजय के फैंस हैं प्लीज प्लीज डोंट फॉरगेट टू सब्सक्राइब टू दिस चैनल सो गाइस लेट्स स्टार्ट टुडेज़ रिएक्शन लेट्स गो ये वेडिंग में आए शायद विजय सर ओ नो इल्ले எப்படி இருக்கீங்க இல்ல அங்க பாரு ही इज अ डॉक्टर और ये इनको विजय को लेके आए वेडिंग में स्ट्रेट इट्स अ नॉर्थ इंडियन वेडिंग स्ट्रक्चर है ना எப்படி இருக்கணும் கரெக்ட்டா லெட்கி பாரு பாய் ஹலோ சித்தப்பா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்பா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு அம்மா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சரி பாய் சுந்தகர் பண்ணா நம்பர் வேணுமா ஈஸி தான் உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல அசிங்கமா தான் இருக்கு ஆனா உன் டார்ச்சர் தாங்க முடியல போலாமா ஹலோ சார் 1 மினிட் ப்ளீஸ் பாத்தியா எப்படி இருக்கு பாரு ஹைட் எவ்வளவு கரெக்ட்டா இருக்கு தேங்க்ஸ் एकदम से आ गई जान ना पहचान பட் ஃபியான் சே அவன் இருக்கான்ல இ ஷோல்டர் ஹைட் தான் இருக்கான் கிஸ் அடிக்கணும்னா கூட ஸ்டூல் போட்டு தான் அடிக்கணும் சார் உங்க பேர் என்ன வீரா ஸ்வீட் நேம் இப்படி கை போட்டு திஸ் இஸ் மை ஹஸ்பண்ட் வீரா அப்படின்னா எப்படி இருக்கு கெத்தா இருக்கா சரி அதை விடு அவன் பேச்சாவது ஒழுங்காக பேசுகிறானா இப்போ மெசேஜ் அமிச்சான் பட்டுக்குட்டி சாப்பிட்டியான்னு என்ன பட்டுக்குட்டி செல்லக்குட்டி வெள்ளை ஜட்டின்னு கடுப்பாக இருக்கு அவங்க உங்களை கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க இப்போ நான் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறேன் பாரு எக்ஸ்கூஸ் மீ ஒன்றும் இல்லை மேம் நான் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டேஜுக்கு போக போகிறேன் அவரை தரையாக இருந்தே தொலைஞ்சிடுவார் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க மேம் ப்ளீஸ் டேக் கேர் சார் 2 மினிட்ஸில் வந்துடுவேன் Look at him. Sir, all okay? In case ungalku bayama irundha, in kai vena pidichukonga sir. Dar lag raha hai to haath pakad lo. Na mena unga idupa pidichikituma? Ha? Aama bina kaiyila gift illa gift kudukka poran solli saavada poirukan aduve kandupidikamulla. Ena paatha thaniya ninna tholaira mariye theriyudhu. நானே கடுப்பில் இருக்கேன் இப்படி அழகாக வந்து பக்கத்தில் நின்றுட்டு வெறுப்பு ஏற்றிக்கிட்டு கிசு கிசுன்னு அடிச்சிட போகிறேன் ஓடி போய் ஓ ஆண்டி பானி பொருளோ பானி கீழே கொட்டுது பார்த்து போட்டுக்கோங்க அந்த ஃபயர் பீட் எங்க ஃபயர் பீட் அல்ல சார் எக்ஸ்கூஸ் மீ எக்ஸ்கூஸ் மீ ஒரு வாட்டி அங்கே கொஞ்சம் பாரு பாரு ஸ்மூத்தா டர்ன் பண்ணு உங்கள் தான் கூப்பிடுது போங்க டான்ஸ் ஆட வருமா கேட்கல டான்ஸ் ஆட வருமானு கேட்டேன் அதுக்கே கூப்பிடுறீங்க
யாருங்க நீங்க? எதுக்கு இப்படி போட்டு அடிச்சீங்க? ஒரு லாரி போய் அடிச்சா எங்க போய் விழுவானோ அவ்வளோ தூரம் போய் விழுந்தான். என்ன குழந்தைய தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான் தரீவானா? அவரு குழந்தை, அவரு தூக்கி போட்டு விளையாடுறாரு. உங்களுக்கு என்ன வந்துச்சு? யாரு குழந்தையா இருந்தா என்னங்க, ஸ்லிப்பாய் கீழே விழுந்துச்சுன்னா குழந்தையோட என்ன விளையாட்டு? குழந்தை விஷயத்துல எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கணும் எப்பவுமே, இல்லைன்னா நான் கட்டுப்பாயிடுவேன். ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கீங்க, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாகவும் இருக்கீங்க. ஓ, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரால இருந்தேன். ரா? ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியல, அந்த மாதிரி எதுவும் நடக்கலைங்க. லவ் பண்ணா பண்ணுவீங்களா? என்னதான் என்னங்க இப்படி பச்சையாக கேட்டீங்க? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பழகி பேசி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்ல மாட்டீங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே யாரையாவது கரெக்ட் பண்ணி செட்டில் ஆனால் தான் உண்டு. ஏன் இப்படி? எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, பட் என் ஃபியான்சே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனை எப்படியாவது கட் பண்ணிட்டு வேற யாரையாவது செட் பண்ணிக்கலான்னு தேடிட்டுருக்கேன். ஏண்டா லவ்வை பற்றி பேசினுங்கிற அந்த காக்கா போய் துவச்சுனுங்கிற சி அந்த போகும்போ. அப்போ உங்க ஃபியான்சி பாவம் இல்லையா? அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தான் பாவம். அப்படி ஒரு லவ் டார்ச்சர் அவன், முடியல. ஒரு நாளைக்கு 140 டைம்ஸ் ஃபோன் பண்றான். அவன் தொல்லைனால தாங்க முடியல. எனக்கு நீங்க ஓகே, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. சீதா சீதா ப்ரோபோசல். ஓகே மாதிரி தான் தெரியுது. நீங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துக்கிறீங்களா? மா, நம்ம இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கற டைம் என்ன புரிஞ்சுக்கோ. Yeah. So guys, this was a scene when Pooja met Vijay for the first time in this movie. So kaisa laga mom scene? Yes, wo usse pehli baar milke aur khud hi usko approach karti hai. Aur bahut instant proposal tha, matlab Vijay was hairan ho gaya wo ki bhai ekdam se kya kisi ladki ne proposal kiya. Usne bola bhai date wait pe chalo pehle, uske baad baat karte hain. Aur seedha seedha bas to usne bola ki mere paas time nahi hai, I am already engaged. Aur uske baad fir bole ki tum mere liye perfect material ho, husband material ho. So agar tum interested ho gaya pyar mein padhne ke liye, are you interested to fall in love, aap mujhe batao. So seedha seedha ye direct proposal tha Pooja Hegde ka Vijay ke liye. And विजय ने बोला कि आई एम फाइन विद इट, मुझे कोई प्रॉब्लम नहीं है. सो इट वॉज अ लाइट सीन और नाइस सीन था, अच्छा सीन था एंड मज़ा आ गया. इसके बीच में सॉन्ग आता है, हमको कॉपीराइट की वजह से वो सॉन्ग कट करना पड़ा, सॉरी फॉर दैट. एंड वी हैव रिएक्टेड ऑन अ सॉन्ग एज वेल, अरेबिक कुत्तू पे हमने रिएक्ट करा था हलमिति अभी वो पे, एंड बहुत मज़ेदार सॉन्ग था वो. एंड इसमें हमने एक और चीज़ नोटिस करी, जब वो बच्चे को उछालते हैं थालापति, वो कोई और बच्चे को उछाल रहा होता है, मतलब डांस करते करते उनको आवाज़ आती किसी बच्चे की रोने की. एंड उसके बाद फिर वो देखते हैं तो एक आदमी अपनी बेटी को या पता नहीं किसको बच्चे को उछाल रहा था, तो उसे देखा नहीं गया एंड ही किक्ड आउट ऑफ हिम. एंड उसके बाद वो बच्चे को अपने हाथ में ले लेते हैं ना. और उसके बाद फिर पूजा ने बोला कि यार तुमने एकदम से ऐसे, तुमको मारना नहीं चाहिए था उनको. तो उन्होंने समझाया कि भाई कोई भी बच्चे को ऐसे फेंके या कुछ भी ऐसे करे तो मुझसे ऐसा इफेक्ट होती है, देख नहीं सकता मैं इसे. क्यों नहीं देख सकता? क्योंकि हमने वो इंट्रो सीन में देखा था जब वो बच्ची को उनके हाथ से मिसाइल चलती है और वो बच्ची की जान चले जाती है. उस चीज़ ने, उस इंसिडेंट ने हमारे विजय को इतना इफेक्ट कर दिया था कि अब कोई भी बच्ची को रोते हुए वो नहीं देख सकते. तो दिस वॉज द सीन. हम बिल्कुल लिंक के साथ चल रहे हैं, हमें स्टोरी पूरी समझ में आ रही है. एंड गाइज, इफ़ यू आर न्यू टू दिस चैनल, प्लीज़ डोंट फॉरगेट टू सब्सक्राइब फॉर डेली रिएक्शन लाइक दिस. एंड हम और सीन्स के साथ आएंगे इसी मूवी के. सो गाइज, मिलते हैं इवनिंग में. बाय, चेक, लव यू ऑल. बाय गाइज.